Yeah. Aya, kodan de kena chhi. Kodan de evada. Kudikkera do ungal ko mukhya ma padi. Apne tanangale. Aya, kudikkera de tap. Adale yu kodan de ita poyi. Ida bangi ita bara sunningale. Adi yepparo yepari tap padi ma. Innera ungal kodan de. Kar naari bache setu poyi. Tumadi. Na oru manushena thedi alanchi thundai. Ante nerathale. Inda kodan de ki vibhatiyar padu bata. Nalla kar. ஆண்டவனா பார்த்து என்ன அங்க அனுக்கி வச்சான் மா ஒண்ணு லேசான பயந்தா உங்களை பார்த்தா நல்லவராகவே தெரியுது குடிய கெடுக்கிற இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு எதுக்கு ஐயா என் வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு அணைஞ்சு போச்சு அதனாலதான் அந்த இருட்டுல நிக்கிறேன் அணைஞ்சு போன அந்த விளக்க மறந்துட்டு எரிய வேண்டிய இந்த தீபத்தை ஏற்றி வைங்க அந்த அன்பு வெளிச்சத்துல உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு தானா விலகிடும் ஐயா நீ யாரு எல்லாருக்கும் வேண்டியவன் இப்ப எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறவன் நான் ஒரு துறவி ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியுங்க குழைய ஜாக்கிரதை அப்ப என்னம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா இனிமே நான் குடிக்க மாட்டேன் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் உங்க அம்மா மேல அவனே குடிக்க மாட்டேன் உன் காயத்துக்கு நான் மருந்து போட சமத்தி வாமா லட்சுமி எங்க அம்மா நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க கும்பிடுறேயா அடடே வாமங்கம்மா வா என்ன விசேஷம் காவேரிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படியா பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் ஐயா காபி காவேரி உனக்கு கல்யாணம்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்கிட்ட கூட மங்கம்மா இந்த இத வச்சு ஐயா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து பொண்ணியும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணணும் காவேரி கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா கண்டிப்பா வருவேன் ஏன்னா அது என் கடமையாச்சு என்னடா எப்ப கல்யாணம் முடிய போதே ஏ எத்தனை மணிக்கு எங்களுக்கு சோறு போட போற ஐயா வா எங்க வராம இருந்துருவேன்னு பயந்துட்டேன் ஏனிக்கிறீங்க உட்காருங்க உட்காருங்க என் பொம்பளை தள்ளி உட்காரு Thank you.
குழந்தை எங்கிட்டு போற? இது என் குழந்தை, நான் கொடுக்கவே முடியாது. வைத்தியம் என்ன உளற? இப்ப குழந்தை கொடுக்க போறியா இல்லையா? முடியாது, இது சத்தியமா என் குழந்தை தாங்க. நான் பெத்த குழந்தைங்க பார்க்கல தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்சு போயிடுச்சா? ஆமா, இது உன் குழந்தை தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இடுப்புல ஒரு வெள்ளி கொடியும் தங்க தாய்த்து போட்டிருந்தனே. இதுவா பாரு. இது தாங்க, இதுவேதான் சத்தியமா. இது நான் போட்ட தாய்த்து தாங்க. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ பெத்த குழந்தைன்னா எதுக்காக குழந்தைய அஜாக்கிரதையா பார்க்கல தொலைச்ச? எதிர்பாராம என் வாழ்க்கையில ஏற்பட்ட அதிர்ச்சினால நான் ரொம்ப குழம்பி போயிட்டேங்க. அந்த நிலையில்தான் எப்படியோ இதை தவற விட்டுட்டேங்க. அப்படி என்னமா உனக்கு கஷ்டம் வந்துருச்சு? அநியாயமா ஒருத்தையும் புருஷனை கொலை செஞ்சுட்டாயா? அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமத்தான் நான் இப்படி பைத்திய மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். ஏமா, யாருமா புருஷன்? பிள்ளையார் போய் தெருவில் பேன்சி ஸ்டோர் வச்சிருந்தாரு, மைனர் மாணிக்கம். மாணிக்கத்தோட மனைவியா நீ? நீயா? என்ன தூங்கும் போதே குழந்தைய சொல்லிட்டு வந்துட்டேன். சாமி, உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியுமா? ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சிருந்தானே மாணிக்கம், மைனர் மாணிக்கம், அவரோட ஆத்துக்காரி. ஏமா, உன் புருஷனை கொன்னது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். பள்ளிக்கூடத்துல ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானே முனியாண்டி, அவன் தான். அவன் மட்டும் என் கண்ணுல பட்டா அவனை குத்தி கொலை பண்ணி அவன் ரத்தத்தை குடிச்சிருக்கேன். உன் புருஷனை கொன்னதே முனியாண்டி தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் தான் குற்றவாளின்னு சட்டமே சொல்லிடுச்சே. அவன் தப்பிச்சு ஓடி போய் எங்கேயோ தலைவரமா இருக்கான். ஆமா ஐயா, ஆமா. கண்டுபிடிக்கணும், என்ன நிராதரவா தவிக்க விட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். இத்தனை நாளும் என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். எங்கேம்மா போறேன்? நான் ஒரு ஆனாது, எனக்கு யார் இருக்கா? நான் எங்கேயோ போறேன். நில்லுமா. இன்னையில இருந்து என்ன உன் கூட பிறந்தவனா நினைச்சுக்கம்மா. உன் புருஷனை கொன்னவனே கண்டிப்பா நான் பிடிச்சு கொடுக்குறேன். அம்மா, அது வரைக்கும் உன் குழந்தையோட இந்த கோவில்லயே இருக்கலாமே. நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா இருந்தா இங்கே இருக்கேன். சத்தியமா அவனை நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறம்மா. அதுதானே என் லட்சியம். நெருப்பா குடிக்கிறது ஜனம் ஜனம். குழந்தை பேசவே மாட்டேங்கிறான். நீக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்கேயாவது கடனா உடனே வாங்கிட்டு குழந்தைக்கு மருந்து வாங்கிட்டு வாங்கும். யாரும் போய் கேட்க சொல்றேன். தெரிஞ்ச இடமெல்லாம் வாங்கி விட்டேன். கடனை திருப்பி கொடுத்த பாடுதான் இல்ல. பிச்சை எடுத்தாவது குழந்தையை காப்பாத்த வேண்டிய தோப்பனார் பொறுப்பு இல்லையோ? யாரோ அம்மாடி. முருகா, முப்பாட்டம் காலத்துல இருந்து நீயே கதின்னு நம்பிட்டு இருந்த இந்த குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதா குழந்தைச்சியப்பா? நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா நின்று இருக்கிய என்ன இருக்கா? இத பாரு, இப்ப நான் செய்ய போற காரியம் தப்போ ரைட்டோ வேற வழி எல்லாம் செய்யறேன். என்ன மன்னிச்சிருப்பா ஐயனே. பாக்யம், குழந்தைய பாத்துக்கோ. பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். என்னோ இந்த விக்கிரகத்தை எங்க எடுத்துட்டு போறேன்? ஏண்டி, குழந்தைக்கு மருந்து வாங்கலாம். அதுக்காக இதை ஏன் எடுத்துட்டு போறேன்? ஏண்டி, நான் மாத்திரம் இதை விட்டா விற்கவோ வைக்கவோ வேற என்னடி இருக்கு? ஐயோ வேண்டாண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாண்ணா, மருந்து வாங்கடா. வேண்டாண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. என்ன அதை பார்த்தேனா? போராதாடி குழந்தைய இப்படி போட்டுட்டு பேசிட்டே இருக்கே, இதை எடுத்துட்டு போங்க. நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். ஆறு மாசமா ஒரு வருஷமா கிடைக்கும். பேசிட்டு கே போங்க. பாக்கியோ, குழந்தைய பாத்துக்கோ. வடிவேலு ஐயா, பூசாரி சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா வட்டி கடைக்கு வருவாங்களாப்பா. நிக்க முடியல, உட்காந்துக்கிட்டா. சரி சரி, வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லியா. வடிவேலு, கோயில்ல பூசை பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சுப்பா. எண்ணெய் வாங்கி விளக்கேற்ற முடியல.
முருகனுக்கு மிளகு பத்தி ஏத்தவும் கூடாது. உனக்கு தெரியாதா, ஆத்துல அடுப்பு மூட்டி அஞ்சு நாளா எடுத்து குழந்தை ஒண்ணு இருக்குமே திடுபிடுன்னு விளையாண்டு அது இப்ப படுத்து கொடுத்து உடம்பு சரியில்லை. சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுப்பா. இத பாரு, இது வட்டி கடை, நான் யாருக்கு சும்மா பணம் கொடுக்க மாட்டேன். இல்லப்பா, சும்மா கேட்கல, கஷ்டதானத்துக்கு உதவட்டுன்னு எங்க பாட்டை இதை விட்டுட்டு போயிருக்கார். இந்த கல்லை வாங்கிட்டு ஒரு 50 ரூபா பணம் கொடுத்தேன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும்ப்பா. என் குழந்தை உட்காரணும். நல்ல கல்லுதான், நான் அடிக்கிற கல் இல்லை. பிடிக்கலன்னா கொடுத்துரு, போனு பண்ணிவிடாத. இது எங்க பாட்டங்காலத்து கல், அவெல்லாம் யோகியா. அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. ஆனா திடீர்னு 50 ரூபா கேக்குறியே. குழந்தை கூட திடீர்னு தான் படுத்து நடுத்து. அது மெதுவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 40 ரூபா தர முடியுமா? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க, உனக்கு வேணும். 25 ரூபா கொடுத்துறேன். நீங்க யோசிக்கும் போதே நினைச்சேன் இறங்க போறேன். ரொம்ப இறங்கி விட்டேல. என்ன பூசாரி ரொம்ப பிகவ் பண்ற? சரி, ஒரே பேச்சு, 30 ரூபாய் கொடுத்துறேன். அடிவேல, ஒண்ணும் பேசக்கூடாது. நீ நானும் எத்தனை நாளா பழகிறோம், அதுக்காக இந்த கல்லை கொடுத்ததா வச்சுக்கிய. சோதனையை இனிமேலும் தாங்க முடியாது சுப்பிரமணியா, என் வேதனை தீர வழியே இல்லையா வேலையா கந்தையா. கத்த கத்தையா, என்னையா இது வடிவேலையா? ஒண்ணும் பேசக்கூடாது. நான் சொன்னபடி 30,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டேன்ல. ஓ, பணம் ஜாக்கிரதை, புறப்படு சீக்கிரம். ஓய்யா, நான் போலாம்ல. ஓ, சீக்கிரம் போய்யா. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனிமலையிலே முருகா எங்கயோ மறைஞ்சிட்டு இருக்கா. ஆமா, இல்லன்னா அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்திருக்க முடியாது சார். அவனை நான் சீக்கிரம் பிடிக்கலன்னா என் சர்வீஸ்லயே எனக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படும். எந்த முருகனை பத்திமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஓட்டை எல்லாம் நல்லா அடைக்கணும். சித்தாள் எவ்வளவு வேணா வச்சுக்கா. ஆனா எல்லாம் ஆம்பளை சித்தாளா இருக்கா, பொம்பளை சித்தாள் வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும், இது எங்க அப்பா இருக்கிற இடம். எங்க அப்பனுக்கு ஒரு குறை வரக்கூடாது. சுண்ணாம ஜாஸ்தி கலக்கார கலவையில அங்கங்க உதிர்தேயா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பணம் நான் தர்றேன். நீங்கதான் இருக்க வீடு இல்லாத உங்களுக்கு கோயில் தானே கதி. அது சரி, உன்னை தவிர வேற யாராவது இங்க இருக்காங்களா? இருக்காருங்க. இந்த குழந்தைய கவனிச்சுக்க, ஒரு புண்ணியமா இருக்க. இப்ப அந்த புண்ணியவா நீங்க? ஐயா, இவர் இல்லைங்க. சும்மா என்ன விட்டா வேற யாரும் இருக்கா அந்த ஊர்ல புண்ணியவா? அதை அப்படித்தான் பேசுவோம். அதுக்கு மர லூசு. இந்த பாரு, குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம். இங்க யாராவது இருந்தா மரியாதையா சொல்லிடு, இல்ல அப்புறம் உனக்கு தாபத்து. இருந்தா சொல்லிவிடலாம், இல்லைங்கும் போது எப்படி நம்ப? நான் ரொம்ப சுத்தம், என் நாக்கு சுத்தம், இன்னும் எனக்கு எவ்வளவோ நிறைய சுத்தம். நீங்க புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை காணம் தேட போற. மணி அடிக்கிறது, நல்ல சம்பளம், புறப்படுங்க. சாமி, சாமி, இன்ஸ்பெக்டர்ட்டையும் போய் சொன்னீங்க? அது வந்து அப்பப்போ குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு புண்ணியமா வேண்டாமா? அதுக்காகத்தான். இன்ஸ்பெக்டர் போயாச்சு, வெளியே வா. ஆமா, இன்ஸ்பெக்டர் கண்டது. ஏன் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு சமயத்துல இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன பார்த்தா கலகலன்னு சிரிச்சு பேசுவார். அவரை கண்டா நானும் ஆசையோட ஓடுவேன். ஆனா இன்னைக்கு அவரை பார்த்தா நான் ஓடி ஒளிகிற நிலைமை வந்துருச்சு சாமி. நீர் வந்ததை நான் கவனிக்கல. நன்னா இருக்கடா. என் அப்பன் முருகன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா குறை? இங்க பாத்தியா,
எப்படி ஹாரன்? நன்னா தான் இருக்கு. மோட்டர் பைக்கு ஏது? இரவலா? சாக்கடையில இருந்தே வர்றேன். அந்த புத்தி ஒண்ணு போகாதே. சொந்த மோட்டர் பைக். 5000 ரூபாய் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கியிருக்கேன். ஆமா ஆயுதோட குழந்தை மாதிரி வச்சிருந்தது மேல ஏறி வந்தியே விக்கி. அது எங்க? வீட்ல இருக்கு. ஏலமன கட்டி வீட்ல வச்சிட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கியா? ஏடா டேய், போய் வேற சொல்றியா? பிளைனா சொல்லண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு. என்ன சொல்றேன்? தெரிஞ்ச சொல்றேன்டா. எங்கிட்ட சேலஞ்சில போன. சரி போய் என்ன பண்ண? அம்பாளுக்கு அண்ணெளி கொடுத்தாடா, அவகிட்டயே போய் சேலஞ்சில கோயில் உண்டி திருநியமாடா. கிட்டண்ணா ரெண்டு விட்டண்ணா, நீ செய்ய கறிமாடாது. என்கிட்ட நேரம் என்ன வேலையை விட்டே நீக்கிட்டா. இதை வச்சு சோறு போடுவாடா. டேய் அபிஷ்டு, தெய்வத்துக்கு உண்மையா தொண்டு செய்யறவனை ஆண்டவன் என்னைக்குமே கைவிட மாட்டான்டா. அதே சமயத்துல உன்ன மாதிரி போலி பூசாரிகளை மன்னிக்கவும் மாட்டான். தெரியும் நீ தண்ணித்தான் இருக்கணும். கஷ்டம்னா ஆத்துக்கு வந்து அஞ்சோ பத்தோ வேண்டுமோ? ஐயோ இப்படி ஒரு தம்பி எனக்கு வேணாண்டா. பெரிய சம்பாத்தியக்காரரு வந்தோட வாங்கி தருவேன். ஆமா உனக்கு எதுக்கு 2 ரூபாய்? சினிமா போறியா? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? எங்க அண்ணனோட பிறந்த நாள்ல ஏதாச்சும் வாங்கிட்டு போலாம் தான். உங்க அண்ணன் பெரிய தலைவர், பிறந்த நாள் கொண்டாட போறியா? இங்க பாரு, எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்னேன், நேரா போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னடி அதுக்குள்ள மிரட்டுற? இந்த போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஏய் உன்னை யாராவது வழியில பார்த்து எங்க போறேன்னு கேட்டா கோயிலுக்கு போறேன், இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஆச்சேன்னு சொல்லு. வேற ஒன்னும் உறவாத. ஏய் இந்த இத நான் கொடுத்தேன்னு உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து. ஐசல கிடி கும்மா. ஏய் கோயிலுக்கு வந்த. ஆமா முருகன் எங்க? வடிவேலா
நான் கடவுள் இல்ல, சாதாரண மனுஷன் தான். என்ன சொல்ற? இது வரைக்கும் உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேம்மா. எல்லாரும் என்ன மனுஷருக்கம்மா? ஆமாம்மா. என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான்தாம்மா, நான்தான் உங்க முனியாண்டி மாமா. இவாருங்க, இவாருங்க. ஆமாம்மா, அபாண்டமா என்ன கொலகாரன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சேன். இதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட கூட நான் தான் முருகன்னு போய் சொன்னேன். மீரா, கல்பா, ராணி, சுமதி, உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும்லம்மா. நான் கொலை செய்வேன் அம்மா, நான் கொலை செய்வேன். ஏமா, நான் கொலை செய்வேன் அம்மா. எனக்கு தெரியும். கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் சொல்லுமா? ஏமா, ஏன் முருகா? டப்பரே சண்முகா.